everyone, welcome to our channel Yeksh Cooking. இன்னைக்கு நாம பாசி பருப்பு பாயாசம் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம அரை கப் பாசி பருப்பை ஒரு பாத்திரத்துல போட்டு வறுத்துக்கறோம். பாசி பருப்பு நல்லா வாசமாகற வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போ அந்த வறுத்த பாசி பருப்பு எடுத்து நம்ம குக்கர்ல போட்டு அது கூட 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கறோம். ஒரு 3ல இருந்து 4 விசில் வரைக்கும் வச்சு எடுத்துக்கலாம். பாசி பருப்பு நல்லா கொலஞ்சி வரணும். இப்போ ஒரு சூடான பாத்திரத்துல 2 டேபிள்ஸ்பூன் நெய், 3 டேபிள்ஸ்பூன் தேங்காய். தேங்காவை நல்லா சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சாதான் ரொம்ப டேஸ்டா இருக்கும். 2 டேபிள்ஸ்பூன் முந்திரி, அதையும் சின்ன சின்னதா உடைச்சு வச்சிருக்கேன் தேங்காய் சைஸ்க்கு. இத ரெண்டையும் நல்லா நெய்ல ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு சூடான பாத்திரத்துல 2 டேபிள்ஸ்பூன் நெய், கால் கப் சேமியா. சேமியா வந்து காலில இருந்து 1/2 கப் வரை கூட நீங்க சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சேமியா வேணா கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். 1/2 கப் வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 1/2 கப் பால் சேர்த்துக்கறோம். பால் சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிட்டு சேமியா நல்லா வேக வைக்கிறோம். கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி சேமியாவை நல்லா வேக வைக்கிறோம். பாருங்க பாசி பருப்பு நல்லா வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜ்ல இருக்கணும். இப்போ இத இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1 கப் வெல்லம், 1 கப் தேங்காய் பால் சேர்த்துக்கறோம். தேங்காய் பால் சேர்த்தா இன்னும் டேஸ்டா இருக்கும். இப்போ நம்ம வதக்கி வச்சிருந்த கோகனட் அண்ட் கேஷ்யூ ஆட் பண்ணிக்கிறோம். எல்லாம் நல்லா கொதிச்சுட்டு இருக்கும். இப்போ இது கூட கொஞ்சமா ஏலக்காய் தூள். இது இந்த மாதிரி தண்ணியா தான் இருக்கும். கொஞ்ச நேரத்திலேயே நல்லா கட்டி ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்படி தண்ணியா இருக்கும் போதே நீங்க ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 1 hourலயே நல்லா திக்காயிரும். ஒருவேளை உங்களுக்கு திருப்பி தண்ணியா வேணும்னா கொஞ்சமா பால் சேர்த்து நீங்க கொதிக்க வச்சிட்டீங்கன்னா திருப்பி தண்ணியா வந்துடும். அவ்வளவுதான், நம்ம பாசி பருப்பு பாயசம் ரெடி ஆயிட்டு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.